உயிர் இருக்க வரைக்கும் தான் உலகம். நட்ட கல்லும் பேசுங்கோ நாதன் உள்ள இருக்கையில் சொல்லு 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 சுத்தி சுத்தி ஆயிரம் பேர் மந்திரம் போட்டாலும் ஆமா சுட்ட கரையுடைய சுவை சட்டி அறியும். அந்த சட்டியில மீன் இருக்கா வெங்காயம் இருக்குன்னு அதுக்கு தெரியுமா? தெரியாது ஐயா. அது போலதான் ஆமா நாதன் எங்க இருக்கிறான்? உனக்குள்ளே இருக்கிறான். இந்த உயிர் இருக்கிறதே அது இருக்கு வரைக்கும் தான் உலகம். செத்த பிறகு எல்லாம் போச்சு. ஆமா செத்த பிறகு பரலோக ராஜ்யம் திறந்துருக்குமா? ஒரு ராஜ்யமும் கிடையாது. அங்க பரலோகத்தை கிழிச்சா போட்டிருக்கு, அங்க பூட்டு போட்டிருக்கான இவன. ஆமா அந்த பரலோகத்தை அளந்தவன் இங்க இருக்கிற பரம்பரா ஐயா சொல்லுற பரலோகம் அளந்த பச்சைமா நாராயணர் சிவசிவாண்டரம். நீ திறந்திருக்கா எங்க அப்ப நாங்கள் சொல்லுவது உண்மையானதலை. மூணடி அளந்தவன் தான் இருக்கிறவன். ஓரடியால் உலகையும் ஓரடியால் அன்பவகை ரண்டத்தையும் அளந்துவிட்டு மூன்றாவது அடிக்கு இடமை கேடா மகாபலி என்று கேட்டவன் நாராயணன். அந்த நாராயணன் உனக்குள்ளே உயிராக இருக்கிறான். அதனால இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கு. ஆமா நல்ல. அப்ப அந்த உயிரை பாதுகாக்கணும் இங்கே. ஆமா இதுதான் ஊனுடம்பே ஆலயம். தெள்ள தெளிந்தவனுக்கு ஜீவன் சிவலிங்கம். அப்ப உடம்ப பேணிக்கும், உடம்ப பேணிக்கும். உடம்ப பேணா என்ன செய்யணும்? நல்லா சாப்பிடணும். நல்லா சாப்பிடணும்னா நல்லா சிக்கன் மட்டன் சாப்பிடணும் ஐயா. உடம்பு அப்பதான் நல்லா ஜம்முன்றோம். ஆனை எந்த மிருகத்தை திங்கு? ஆனை ஆனை எந்த மிருகத்தை தின்னுச்சு? ஒண்ணுமே சாப்பிடல. உலகத்திலே பலம் உள்ள பொருள் எல்லாம் தூக்கி தூர அனாயசமா தூக்கி போடுறது யானை. ஆமா எவ்வளவு பலசாலி. பெரிய பெரிய கோயில் கட்டுறது டன் கணக்கில் கல்ல தூக்குவது எவ்வளவு பலசாலி. அது என்ன கரையவா தின்னு? இல்லையே புல்லதான தின்னுச்சு. ஆமா இலையத்தானே தின்னுச்சு. சைவத்துக்கு தாண்டா சக்தி கூடுதல். குதிரை வேகமா ஓடுறது குதிரை, அது என்ன பூனை கறியா தின்னு? இல்ல எற வாங்கி கறி வச்சு சாப்பிட்டா? இல்லையே அதுவும் புல்லு தானே தினிச்சு. ஆமா ஆக சைவத்தை சாப்பிடுகிறவன் வீரமாக இருப்பான், உழைப்பான். உங்க அவ்வளவு வரைக்கும் என் மேல இப்ப கோபம் கொப்பளிச்சுட்டு வருமே. ஏற இவன் உள்ளதையும் திங்க விட மாட்டான் போது கேட்டு என்ன புல்லு வைக்கணும் சாப்பிடுவோம். அப்பந்தான் பெலாம் கல்ல தூக்கலாம் யானே மாதிரி. மக்களே புல்லுங்கிற நல்ல மாடு அது என்ன கரையாதுங்க? இல்லையே அப்ப சைவம் தானே. அப்ப மாட்டு சாப்பிடலாமே. என்னது மாடு சைவம் தானே ஐயா? மாடு சைவம் தான். அப்ப நம்ம சைவத்தை சைவம் சாப்பிடலாமே. அது தப்பு இல்லையே. ஆனா நீங்க நம்ம நாட்டுல பொழைச்சிக்குவே நிறைய பேர் வசமா வசமா எழுதுகிறான். அந்த வகையில் அந்த மாதிரி நீரும் கரெக்டா சொல்றியா? சும்மா சொல்லப்படாது. ஏக்கா சைவமா மாடு? ஆமாவா இல்லையா? கறி சாப்பிடலாமா வேண்டாமா? ஒருத்தரும் சத்தமே இல்லை. சரி அசைவம். பொதுவா மீன் மஜ்ஜ மாமிசம் சாப்பிடாதவங்க கை தூங்க பார்ப்போம். நடந்துரும் வாங்குவோம். மூணே மூணு கை அதான். அப்ப நம்ம மூணு பேரும் முட்டாள் என்னையும் சேர்த்து. ஏன்னா நம்ம எல்லாம் கரைதுங்கலாம் நம்ம எல்லாம் முட்டாள். அவ்வளவு பேர் இருக்காங்க. அதுக்கு என்ன எது இருக்கு? கல்யாணம் விட்டு போனாலே சாமியார இப்படி கூட்டிட்டு போறாங்க ரெண்டு பேரும். என்னன்னா வாங்க வாங்க உங்களுக்கு தனியா தனி ரூம்ல ரூம்ல கொண்டு வச்சு ஐயாவுக்கு ஐயாவுக்கு கொடுக்கணும். என்ன பந்தில என்ன பந்தில் அங்கது பறக்கிறது நடக்கிறது மிதக்கிறது கறக்கிறது எல்லாம் அங்க இருக்கு. என்ன செய்யறது இப்ப தெரியுதா? சாப்பாடை பத்தி நான் குறை சொல்ல, ஆனாலும் உடம்ப பேணும் சொன்னது யாரோ இல்லை.